Welcome to the YouTube channel Feel Simple. In this video, we are going to talk about kinetic theory of gases, and also we are going to learn about postulates of kinetic theory of gases. Okay. நமக்கு இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கைனட்டிக் தியரி ஆஃப் கேசஸ் அப்படின்னு பார்க்க போகிறோம். அது கேசஸ் கேஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு முதல்ல தெரியணும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வாட் இஸ் மேட்டர் அப்படிங்கிறது நம்ம உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். இதில் டெஃபினிஷன் ஆஃப் மேட்டர் அப்படின்னா மேட்டர் இஸ் எனி திங் விச் ஹேஸ் மாஸ் and occupy phase. Okay, anything occupy in phase is called matter அப்படினு சொல்லுவோம். இப்ப மேட்டர் எப்படி கிளாஸிஃபை பண்றாங்க அப்படினா the mainly classified into 3. One is solid, liquid and gases. இதுல நம்ம gases தான் படிக்க போறோம். இருந்தாலும் தெரிஞ்சுக்கிறது solid அப்படினா பாத்தீங்கன்னா அந்த இருக்கு பாருங்க. இதுல பீரியாடிக்லி அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஆட்டம் பார்த்தீங்கன்னா பீரியாடிக்கலாக அரேஞ்ச்மெண்ட் இருக்கும். அப்படி ஆட்டம் தான் ஆட்டம் வந்து பார்த்தீங்கன்னா உன்னோட ஒன்று டைட்லி பேக்கடாக இருக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேராமீட்டர் நம்ம சொல்லலாம். ஒன்று வந்து இன்டர் மாலிகுலர் டிஸ்டன்ஸ், இன்டர் மாலிகுலர் ஃபோர்ஸ் அப்படிங்கிற சொல்லலாம். இதில் பார்த்தீங்கன்னா இன்டர் மாலிகுலர் டிஸ்டன்ஸ் வெரி வெரி ஸ்மால், ஃபோர்ஸ் வந்து லார்ஜ். இங்க பாத்தீங்கன்னா ஒரு மாலிகுல் இன்னொரு மாலிகுலுக்குள்ள டிஸ்டன்ஸ் அதிகமாச்சுன்னா ஃபோர்ஸ் குறையும். அதே கேஸுக்கு போனீங்கன்னா ஒரு மாலிகுலுக்கு இன்னொரு மாலிகுலுக்கு டிஸ்டன்ஸ் வந்து வெரி லார்ஜ், டிஸ்டன்ஸ் கூடிச்சுன்னா என்ன ஆகும், ஃபோர்ஸ் வெரி வெரி ஸ்மால் அப்படிங்கறதான் மெயின் பாயிண்ட். இதுல இந்த டயக்ராம்ல இருந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம் கேஸினுடைய மாலிகுல்ஸ் எப்படி ஃப்ரீயா மூவ் ஆகுதுன்னு பாத்துக்கலாம். இது லிக்விட் அப்படிங்கிறது அது கண்டெய்னர்னுடைய வால்ஸுக்குள்ள அது மூவ் ஆகிட்டு இருக்கும், சாலிட்ல மூவ் ஆகாது, வைப்ரேஷன் ஆகும். இதைத்தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா கிளாசிஃபை பண்றோம். இது இன்னொரு இதா சொல்லணும் அப்படின்னா மேட்டரை வந்து ஆன் த பேசிஸ் ஆஃப் பிசிக்கல் ப்ராப்பர்ட்டியை வச்சு பார்க்கணும், சாலிட் லிக்விட் கேஸ்ன்னு சொல்லணும். அந்த பேசிஸ் ஆஃப் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்ல எப்படி சொல்லலாம் அப்படின்னா பியூர் சப்ஸ்டன்சஸ் மிக்சர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த பியூர் சப்ஸ்டன்ஸ்ல என்ன எலமெண்ட், காம்பவுண்ட் அப்படின்னு கெமிஸ்ட்ரிலாம் படிப்பாங்க, அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டைரக்டா சப்ஜெக்ட்ல போக போறோம், கைனட்டிக் தியரி ஆஃப் கேசஸ் அப்படிங்கிறத பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். கைனட்டிக் தியரி ஆஃப் கேசஸ் அதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இதுல கைனட்டிக் தியரி அப்படின்னா என்னன்னு தெரியும். கைனட்டிக் அப்படின்னா பாத்தீங்கன்னா மாலிகுல்ஸ்ல பாத்தீங்கன்னா இதுல ஆட்டம் அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஆட்டம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அதுல உங்களுக்கு தெரியும். அதுல மாலிகுல்ஸ் அப்படின்னா குரூப் ஆஃப் ஆட்டம் அப்படின்னு தெரியும். குரூப் ஆஃப் ஆட்டம் இஸ் கால்டு மாலிகுல்ஸ் அப்படின்னு தெரியும். அந்த மாலிகுல்ஸ் பாத்தீங்கன்னா கேஸினுடைய மாலிகுல்ஸ் எப்ப பார்த்தாலும் மூவ்மெண்ட்லயே இருக்கும், எப்ப ஒரே மூவ்மெண்ட்லயே இருக்கும். மூவ்மெண்ட்ல இருந்தாவே பாத்தீங்கன்னா அது கைனட்டிக் எனர்ஜி அதுக்கு இருக்கும், கைனட்டிக் எனர்ஜி அதுக்கு இருக்கும். அதனால கைனட்டிக் தியரி ஆஃப் கேசஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதுல பாஸ்லேட்ஸ் ஆஃப் கைனட்டிக் தியரி ஆஃப் கேசஸ் அப்படிங்கன்னு நம்ம கேஸினுடைய பாஸ்லேட்ஸ் பார்க்க போறோம். இதுல நம்பர் ஒன் என்ன அப்படின்னா, நம்பர் ஒன் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா நல்லா கவனிங்க, கேஸ் அப்படிங்கிறது a gas இஸ் கம்போஸ்ட் ஆஃப் a large number of tiny perfectly elastic particle
இதைத்தான் என்ன சொல்றோம், இஸ் கால்டு மாலிகுல் அப்படின்னு சொல்றாங்க. இதைத்தான் நம்ம என்ன சொல்றோம், மாலிகுல்ஸ், மாலிகுல்ஸ் அப்படின்னு சொல்றோம். முதல்ல என்ன சொன்னேன் அப்படின்னா, குரூப் ஆஃப் ஆட்டம் இஸ் கால்டு மாலிகுல் சொன்னேன், அது ஒண்ணு. இப்ப கேஸ் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் லார்ஜ் நம்பர் ஆஃப் டைனி அப்படின்னு, டைனா வெரி ஸ்மால் அப்படின்னு அர்த்தம், வெரி வெரி ஸ்மால், பெர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக் பார்ட்டிக்கிள். எலாஸ்டிக் அப்படிங்கறது உங்களுக்கு தெரியும், எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டி உள்ள ஒரு பார்ட்டிக்கிள், அதுதான் நம்ம சொல்றோம் மாலிகுல் சொல்றோம். அதுதான் என்னது ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி, மாலிகுல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், ஃபாஸ்பேட்ஸ்ல ஃபர்ஸ்ட் கேரக்டரிஸ்டிக். அடுத்து ரெண்டு செகண்ட் என்ன சொல்றோம் அப்படின்னா, செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, த மாலிகுல்ஸ் ஆஃப் ஏ கேஸ் ஆர் ஐடென்டிக்கல் இன் ஆல் ரெஸ்பெக்ட். எப்படி பார்த்தாலும் சரி, த மாலிகுல்ஸ், மாலிகுல்ஸ் ஆஃப் எ கேஸ், மாலிகுல்ஸ் ஆஃப் எ கேஸ் ஆர் ஐடென்டிக்கல், ஒரே மாதிரி, ஐடென்டிக்கல் இன் ஆல் ரெஸ்பெக்ட். இப்போ மாலிகுல்ஸ் ஆஃப் எ கேஸ் கேஸ் ஐடென்டிக்கல் இன் ஆல் ரெஸ்பெக்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, அந்த மாலிகுல்ஸை எடுத்து பார்த்தா எல்லாமே வந்து ஒரே மாதிரி இருக்கும், எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும், அதனுடைய அதனுடைய சைஸ் ஷேப், அதனுடைய வால்யூம் எல்லாமே ஒரே மாதிரி இருந்ததுன்னா அதுதான் ஐடென்டிக்கல் அப்படின்னு சொல்லுவோம். எந்த வகையில் பார்த்தாலும் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கிறதுனால நம்ம என்ன சொல்கிறோம், ஐடென்டிக்கல் அப்படின்னு சொல்கிறோம். நம்பர் த்ரீ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, த மாலிகுல்ஸ் ஆர் இன் எ ஸ்டேட் ஆஃப் கண்டினியூஸ் மோஷன். எப்போ பார்த்தாலும் ரெஸ்ட்டுங்கிறதே கிடையாது நம்ம மாதிரி, எப்பயுமே பார்த்தீங்கன்னா மூமெண்ட்லேயே இருக்கும். அதனால சொல்கிறோம் த மாலிகுல்ஸ், த மாலிகுல்ஸ் ஆர் ஆர் இன் எ ஸ்டேட் ஆஃப் ஸ்டேட் ஆஃப் கண்டினியூஸ், தொடர்ச்சியா கண்டினியூஸ் மோஷன், தொடர்ச்சி தொடர்ந்து அது மோஷன்ல இருக்கும். எப்படி இருக்கும் அப்படின்னா, தே மூவ் இன் ஆல் டைரக்ஷன் வித் ஆல் பாசிபிள் வெலாசிட்டி. இதுலயே தேர்ட் பாயிண்ட்ல இதை சொல்லலாம், தே மூவ் எந்த டைரக்ஷன்ல போகும் அப்படின்னா, ஆல் டைரக்ஷன்ல போகும். ஆல் டைரக்ஷன்லாம் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, எத்தனை டைரக்ஷன் இருக்கு சொல்லுங்க பார்ப்போம், என்னென்ன டைரக்ஷன்லாம் இருக்கு, வித் ஆல் பாசிபிள் வெலாசிட்டி, ஆல் பாசிபிள் வெலாசிட்டி. இதில் பார்த்தீங்கன்னா ஆல் டைரக்ஷன் இருக்கும், ஆல் பாசிபிள் வெலாசிட்டி. ஆல் டைரக்ஷன்ல எப்படி சொல்லலாம் அப்படின்னா, பார்த்தீங்கன்னா இதில் எக்ஸ் ஒய், இது ப்ளஸ்ல சொல்லும், இது மைனஸில், இது எக்ஸ் ஒய் இசட் அப்படிங்கிறது ஆக்சிஸ், எக்ஸ் ஒய் இசட் அப்படிங்கிறது ஆக்சிஸ். இப்போ எக்ஸ் அப்படின்னா இதில் மைனஸ் ஆக்சிஸ் இருக்கும், மைனஸ் எக்ஸ்ன்னு சொல்லுவோம், மைனஸ் எக்ஸ். ஒய் ஆக்சிஸுக்கு என்ன சொல்லுவோம், மைனஸ் ஒய் சொல்லுவோம். இசட்டுக்கு என்ன, மைனஸ் இசட் சொல்லுவோம். அப்போ த்ரீ ப்ளஸ் த்ரீ சிக்ஸ் டைரக்ஷன் இருக்கும், எத்தனை டைரக்ஷன், சிக்ஸ் டைரக்ஷன், சிக்ஸ் டைரக்ஷன்லேயும் மூவ் ஆகும் அப்படிங்கிறத சொல்லலாம். வெலாசிட்டி ஆல் பாசிபிள் வெலாசிட்டி, ஆல் பாசிபிள் வெலாசிட்டியில் இது வந்து மூவ் ஆகும், ஆல் பாசிபிள் வெலாசிட்டி. வெலாசிட்டி வந்து வேரி ஆகிட்டே இருக்கும், ஏன்னா கொலிஷன் நடக்கிறப்ப, ஒரு ஒரு மாலிகுல் இன்னொரு மாலிகுல் கொலிஷன் நடக்கிறப்ப வெலாசிட்டி சேஞ்ச் ஆகும், வெலாசிட்டி சேஞ்ச் ஆகும், அதெல்லாம் நம்ம பார்ப்போம். சரி, அந்த ஸ்லைடு முடிஞ்சு அடுத்த ஸ்லைடு போகிறேன் நான். பாருங்கள் அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னா, இதில் இது ஃபோர்த் பாயிண்ட்னு சொல்லலாம், ஃபோர்த் பாயிண்ட்டாக கூட வச்சுக்கலாம். இன் தர் மோஷன் அப்படி மூவ் ஆகிறதுனால, இன் தர் மோஷன், மோஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, தே கொல்லீடு, ஒன்னோட மோர்து கொல்லீடு வித் ஈச் அதர், ஒன்னோட ஒன்னா என்ன அப்படின்னா அது மோதிக்கிடும், ஒன்னோட ஒன்னா கொலிஷன் நடக்கும், ஈச் அதர்
எங்க வரைக்கும் அந்த கொலிஷன் நடக்கும் அப்படின்னா, அண்ட் வித் த வால்ஸ் ஆஃப் த கண்டெய்னிங் வெசல், அது ஒன்னோட மோதிக்கிடும். அப்படியே மோதாம இருந்ததுன்னா என்ன, வால்ஸோ அந்த கண்டெய்னருடைய வால்ஸ் வரைக்கும் போய் நம்ம சிலிண்டர்ல எல்லாம் ஃபில் பண்ணி வச்சிருந்தோம்னா கேஸ் மாலிகுல் அது ஒன்னோட ஒன்னா கொலிஷன் நடக்கும். அது போக வால்ல போயும் என்ன கொலிஷன் நடக்கும். அண்டு வித் அண்ட் வித் த வால்ஸ் ஆஃப் த அண்ட் வித் த வால்ஸ் வால்ஸ் ஆஃப் த கண்டெய்னிங் வெசல் கண்டெய்னிங் வெசல் கண்டெய்னிங் வெசல் அப்படின்னு சொல்லலாம். கண்டெய்னிங் வெசல் இதுல என்ன சொல்றாங்கன்னா, இந்த கொலிஷன் பிட்வீன் த மாலிகுல்ஸ் ஆர் எலாஸ்டிக். இந்த மாலிகுல்ஸ் ரொம்ப முக்கியமான எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால அந்த ஒவ்வொரு கொலிஷன்ல இந்த மாலிகுல் கொலிஷன் எப்படி இருக்கும், எலாஸ்டிக்கா இருக்கும்னு சொல்றாங்க. இந்த கொலிஷன் கொலிஷன் எப்படி இருக்கும், கொலிஷன்ஸ் பிட்வீன் இதுக்கடையில ஒரு மாலிகுல் இன்னொரு மாலிகுல் இடையில உள்ள கொலிஷன் கொலிஷன் பிட்வீன் மாலிகுல் எப்படி ஆர் என்னது அப்படின்னா எலாஸ்டிக். என்ன சொல்றாங்க, கொலிஷன் பிட்வீன் த மாலிகுல்ஸ் ஆர் எலாஸ்டிக். கொலிஷன் பிட்வீன் மாலிகுல்ஸ் என்னதுன்னு சொல்லணும், மாலிகுல்ஸ் ஆர் எலாஸ்டிக் அப்படிங்கிறது முக்கியமான பாயிண்ட். உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன். இப்போ கொலிஷன் எப்படி நடக்கும் அப்படின்னா, அது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இப்போ இதுதான் ஒரு கண்டெய்னிங் வெசல் அப்படின்னு வச்சுக்கிறோம்னா, இது ஒரு கண்டெய்னிங் வெசல் ஓகேயா. இதுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னா மாலிகுல்ஸ் இருக்கு, இப்படி இதுக்குள்ள மாலிகுல்ஸ் இருக்கு, இப்படி இந்த மாதிரி இருக்கு. இதெல்லாம் மாலிகுல்ஸ், இந்த ரவுண்டா போட்டதுன்னா மாலிகுல்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாலிகுல் மூவ் ஆகுதுன்னா நேராக போய் இதோட கொலிஷன் ஆகும், இங்கே இடித்த வேகத்தில் இங்கே போய் கொலிஷன் ஆகும், இதுலேருந்து இங்கே கொலிஷன் ஆகும், இதில் அப்போ இப்படி திரும்பும், இங்கே கொலிஷன் ஆகும், இங்கேருந்து இங்கே போகும், அப்புறம் இங்கே வரும், இங்கே மோது, அப்புறம் வால்ஸில் கூட மோதலாம், அப்படி கொலிஷன் நடக்கும். இந்த மாதிரி என்னதுன்னா மாலிகுல்ஸ் வந்து மூவ் ஆகும் டைரக்ஷன். இது பார்த்தீங்கன்னா இது ஏன்னு வச்சுக்கிட்டேன்னு, ஏயிலேருந்து பிக்கு போகும், பிலேருந்து சிக்கு போவோம், சிலேருந்து டிக்கு போவோம், டிலேருந்து இ எஃப் ஜி அப்படின்னு ஒவ்வொரு ட்ராவல் ஆகிட்டே இருக்கும் இதில். அப்போ இது எப்படி சொல்லலாம், ஃபிஃப்த் பாயிண்ட் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, த மாலிகுல்ஸ் மூவ் இன் ஸ்ட்ரைட் லைன் பிட்வீன் எனி டூ சக்சசிவ் கொலிஷன். இப்போ ரெண்டு இங்கே பாருங்க, இதிலிருந்து இந்த ஏயிலிருந்து சாரி இதான் பி இது சி. இப்போ ஏயிலிருந்து ஒரு மாலிகுல் பி வரைக்கும் என்ன இருக்கும் அப்படின்னா ஸ்ட்ரைட் லைனாக போகும், இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஸ்ட்ரைட் லைனாக போகும். இந்த கொலிஷன் நடந்துருச்சுன்னா டைரக்ஷன் சேஞ்ச் ஆகும் சிக்கு, சிலேருந்து பார்த்தீங்கன்னா டி சேஞ்ச் ஆகும் அப்படி. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாலிகுல்ஸ் த மாலிகுல் மாலிகுல்ஸ் மூ இன் லைன் ஸ்ட்ரைட் லைன் மூவ் இன் ஸ்ட்ரைட் லைன் மூவ் இன் ஸ்ட்ரைட் லைன் ஸ்ட்ரைட் லைன்ஸ் ரைட்டா பிட்வீன் இதுக்கு இடையில பிட்வீன் எனி டூ சக்சசிவ்னா அடுத்தடுத்த அப்படின்னு அர்த்தம். சக்சசிவ் கொலிஷன் அப்படின்னு சொல்லலாம், ஓகேயா. இது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த கொலிஷன் என்ன சொல்றாங்கன்னா, ஆவரேஜ் டிஸ்டன்ஸ் டிராவல்டு பை அ மாலிகுல் பிட்வீன் டூ சக்சசிவ் கொலிஷன் இஸ் கால்டு மீன் பிரிப்பாத்துன்னு சொல்றாங்க. இப்போ எத்தனை கொலிஷன் இருக்குன்னா ஏல இருந்து பிக்கு, இது ஒரு பார்த்தீங்கன்னா எத்தனை கொலிஷன் இருக்கு அப்படின்னா, நல்லா கவனிங்க, இது ஒன், இது டூ, த்ரீ, ஃபோர், ஃபைவ், சிக்ஸ், செவன் இருக்கு. இப்போ ஆவரேஜ் டிஸ்டன்ஸ் அப்படின்னா என்னது, எவ்வளவு டிஸ்டன்ஸ் பார்த்து செவனால் டிவைட் பண்ணா இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் அப்படின்னா டோட்டல். அப்போ மீன் பிரிப்பாத் அப்படின்னா நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, பார்த்தீங்கன்னா டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை நம்பர் ஆஃப் பொசிஷன். அப்போ இந்த இடத்துல மீன் பிரிப்பாத் என்னமோ எஸ்ன்னு சொன்னோம்னா இஸ் ஈக்குவல் டு என்ன, டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை நம்பர் ஆஃப் கொலிஷன்.
அதான் என்ன சொல்றாங்க மீன் பிரிபாத்ன்னு சொல்றாங்க. அதுக்கு பேர் என்ன? மீன் பிரிபாத், மீன் பிரிபாத். இது நம்ம டீடைலா அடுத்து பார்ப்போம். அப்ப சிக்ஸ்த் பாயிண்ட் என்ன சொல்லலாம்னா அப்படின்னா, த ஆவரேஜ் டிஸ்டன்ஸ், ஆவரேஜ் டிஸ்டன்ஸ் டிராவல்டு, ஆவரேஜ் டிஸ்டன்ஸ் டிராவல்டு பை அ மாலிக்குல், பை அ மாலிக்குல்ஸ் பிட்வீன் டூ சக்சசிவ் கொலிஷன், பிட்வீன் டூ சக்சசிவ். சக்சசிவ் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, அடுத்தடுத்த சக்சசிவ் கொலிஷன். இதுக்கு பேர் என்ன அப்படின்னா இஸ் கால்டு, இஸ் கால்டு என்ன? த மீன் பிரிபாத். கால்டு என்னது? மீன் பிரிபாத் அப்படின்னு சொல்றாங்க. மீன் பிரிபாத், மீன் பிரிபாத். இது லேம்டான்னு சொல்லுவோம், இதே லேம்டான்னு சொல்லுவோம், எஸ்ன்னு சொல்லுவோம், லேம்டான்னு வச்சுக்கோம், மீன் பிரிபாத் அப்படின்னு சொல்றாங்க. இது உங்களுக்கு புரியும். அடுத்து செவன்த் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இதுல த டைம் ஆஃப் கொலிஷன் இஸ் நெக்லிஜிபிள். இதை டைம் ஆஃப் இம்பாக்ட்ன்னு சொல்லுவாங்கல்ல, ஹிட்ன்னு சொல்லுவாங்க, மோதுறது. மோதுற டயத்தை நம்ம மெஷர் பண்ண முடியுமான்னு முடியாது, அவ்வளோ ஃபாஸ்டாக நடக்கும். அப்போ எப்படி சொல்லலாம்னா, அந்த டைம், த டைம், த டைம் ஆஃப் இம்பாக்ட், இம்பாக்ட்னு சொன்னாலும் சரி ஹிட்டுன்னு சொன்னால், ஹிட்னா மோதுறது, ஹெச்ஐடி ஹிட், இஸ் என்னது? நெக்லிஜிபிள்னு சொல்றாங்க. இஸ் நெக்லிஜிபிள், நெக்லிஜிபிள், மெஷர் பண்ண முடியாது அப்படிங்கிறது சொல்றாங்க. அடுத்து எயித் பாயிண்ட் என்னன்னா, த வால்யூம் ஆஃப் மாலிகுல் இஸ் நெக்லிஜிபிள். இதனுடைய வால்யூம் பாத்தீங்கன்னா மெஷர் பண்ண முடியாது, அவ்வளவு இருக்கு. த வால்யூம் ஆஃப் மாலிகுல், வால்யூம் ஆஃப் மாலிகுல் இஸ் நெக்லிஜிபிள். The volume of molecule negligible. Compare with the volume of the gas. Gas compare பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா இது நெக்லிஜிபிள், நெக்லிஜிபிள்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, அடுத்து ஒரு மூணு பாயிண்ட்டு. அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னா, நைன்த்து பாயிண்ட்டு, நைன்த்து பாயிண்ட்னு நினைக்கிறேன் நான், எயித்து பாயிண்ட்டு என்னென்னா, the molecule does not exert any force of attraction or repulsion. இந்த மாலிகுல்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த மாலிகுல்ஸ், த மாலிகுல்ஸ் டஸ் நாட், இல்லை டூ நாட், டூ நாட் எக்ஸாக்ட் எனி ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன், ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ஆர் அட்ராக்ஷன் ஆர் ரிஃபல்ஷன், repulsion on one another, on one another. ஒன்னோட ஒன்னா வந்து, ஒன்னோட ஒன்னுக்கு எதுக்கு பார்த்தீங்கன்னா, ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனும் அது ரிப்பல்ஷனும் இருக்காது. ஏன்னா மாலிகுல் வந்து லாங் டிஸ்டன்ஸில் இருக்கிறதுனால. அடுத்து கடைசி நைன்த் பாயிண்ட் என்ன அப்படின்னா, த மாலிகுல்ஸ் ஆர் பெர்ஃபெக்ட்லி ஹார்ட் எலாஸ்டிக் ஸ்பியர்ஸ் and the whole of the whole of their energy is kinetic. இதனுடைய என்ன எனர்ஜி அப்படின்னா கைனட்டிக் எனர்ஜின்னு சொல்றோம். அப்ப த ஹோல் ஆஃப் த எனர்ஜி இஸ் கைனட்டிக் எனர்ஜி இந்த மாலிகுல்ஸ். அதை எப்படி சொல்லலாம்னா, த மாலிகுல்ஸ், மாலிகுல்ஸ் ஆர் பெர்ஃபெக்ட்லி, பெர்ஃபெக்ட்லி என்னது அப்படின்னா, பெர்ஃபெக்ட்லி ஹார்ட் எலாஸ்டிக் அப்படியே சொன்னோம், எலாஸ்டிக் பார்ட்டிக்கிள் இல்லை ஸ்பியர், பால் மாதிரி ஸ்பியர். அண்ட் த ஹோல் ஆஃப் த எனர்ஜி, அதனுடைய ஹோல் எனர்ஜி என்னன்னா கைனெட்டிக்னு சொல்கிறாங்க. அண்ட் த ஹோல், மொத்த ஹோல் ஆஃப் தேர், தேர் எனர்ஜி, தேர் எனர்ஜி என்னது அப்படின்னா, எனர்ஜி என்ன சொல்லலாம் அப்படின்னா, கை இஸ் கைனட்டிக் அப்படின்னு சொல்றாங்க. இஸ் கைனட்டிக் எனர்ஜி வந்து என்னது? கைனட்டிக் எனர்ஜி
என்ன எனர்ஜி அப்படின்னா கைனட்டிக் எனர்ஜி அப்படிங்கிறது. லாஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, இந்த கைனட்டிக் எனர்ஜி என்னன்னா ஹாஃப் எம் வி ஸ்கொயர் சொல்லுவோம். இது கைனட்டிக் எனர்ஜி. கைனட்டிக் எனர்ஜி இது எதை பொறுத்தது அப்படின்னா டெம்பரேச்சர். எதை பொறுத்தது? டெம்பரேச்சர். டெம்பரேச்சர் ஆஃப் த கேஸ், டெம்பரேச்சர் ஆஃப் த மாலிகுல்ஸ், மாலிகுல் ஆஃப் த ஆஃப் எ கேஸ். அப்போ இந்த கைனெட்டிக் எனர்ஜி வந்து எதை பொறுத்ததுன்னா டெம்பரேச்சர், டி டெம்பரேச்சரை பொறுத்தது அப்படி சொல்றாங்க. திஸ் ஆர் த பாஸ்லேட்ஸ் ஆஃப் என்னது அப்படின்னா கைனெட்டிக் ஆஃப் கேசஸ் அப்படிங்கிறது நம்ம பார்க்க போறோம், பார்த்துருக்கோம். இதை பாருங்க, இதை இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் வந்து கேளுங்க, நான் சொல்றேன். இதில் 10 பாயிண்ட்ஸ் இருக்கு, இது ரொம்ப முக்கியமானது. இந்த பாயிண்ட்ஸை நீங்கள் என்ன பண்ணா படிச்சு பாருங்க, இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. ஓகே, பாய்.